வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பெரியசாமி. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நலமுடனும் தெம்பாக இருப்பதாகவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கள்ள ஓட்டு போட்ட திமுகவினரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவரை சிறையில் அடைத்துள்ள திமுக அரசு எதிர்கட்சியை அழித்துவிட கங்கணம் கட்டி கொண்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். சென்னை புழல் மத்திய சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். அவருடன் கே. பி. முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோரும் சந்தித்து பேசினர். சுமார் அரை மணி நேரம் சந்தித்து பேசிய பின் சிறை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ. பன்னீர்செல்வம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட்ட திமுகவினர் முயன்ற போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார். இதற்காக திமுகவினரை கையும் களவுமாக பிடித்ததால் உண்மைக்கு மாறாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் என தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு வகையில் ஆளும் அரசு துஷ்பிரயோகம் செய்து வருகிறது எனவும் இதற்காக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைகிறது எனவும் தெரிவித்த அவர், தேனி மாவட்டத்தில் 11 வார்டுகளில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் அவர்களை காவல்துறையினர் திமுகவில் சேர வற்புறுத்துவதாகவும் தெரிவித்தார். அதிமுகவின் 50 ஆண்டு காலத்தில் பல போராட்டங்களையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்து அதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்வோம் எனவும் கள்ள ஓட்டு போட வந்தவர் மீது வழக்கு பதியாமல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அரசு அச்சுறுத்தல் நடத்தி வருகிறது எனவும் அரசியல் ரீதியாக சந்திக்க திமுக அரசுக்கு திராணி இல்லை எனவும் ஜெயக்குமார் நலமாகவும் தெம்பாகவும் உள்ளார். எதிர்கட்சியை அழித்துவிட திமுக அரசு கங்கணம் கட்டியுள்ளதாகவும் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.